Hi guys, welcome to Vicky's vlog for this is your personal vlog. Day 3 in our trip, we had a sea view, hotel room is somewhere. So, start on a current day and continue on any kind of programs in an paranga, anga pola. But, other Kuladi, you can subscribe on the channel, subscribe on the and if you want subscriptions, I am going to tell you. This is the morning view. I am going to the hotel. The hotel room order and the contact number now we can put a description of order. Suppose just in case you are wearing a stay for number being a the hotel stay is actually awesome. I have a complimentary breakfast to the Kinanga. I will try out Pandala, but it actually so the hotel breakfast would stay on a pit stop and Pathina, Billy and Ocean Coil for we actually plan la illa but still anga plan la adu enna nu pathina Auroville poradha irundhuchinga but Auroville vandu pathina ini closed illa appdiṭanga so adanalae alternate option enna appdi paatha green oringa ama hindua maariṭom ay appa sonna mari so alternate option billin or 10 km da sonanga retreat la irundhu so appdi on the way la irukom kelambiyaachu tiffin was actually nice. In 300 meters at Anna Square, continue straight onto Marimalai Adigal Salai. So Google Map is put it here. So wedge lower item. So wedge lower item, non wedge lower item. Non wedge in the sense omelette, mutte, non wedge consume. So it was good. Mostly for a point again. After four hours, I would go to Punjab country and next to be known. At last, or 10 km journey, from Villiyanur Sivan Koyil kitta vandirken. Sivan per vandittu Tirukkameeswarar. Appuram amman per vandu pathingina Kokilambigai potrukke. Kirakuma kirak vada vidhila da irukke actually. And that is the so, this is Villiyanur Sivan Koyil. Villiyanur actually is a pondy. But the ECR is opposite side. So, ECR is a ECR. 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 Actually, முன்னாடி வீடியோல நீங்க பாத்துர்க்க வாய்ப்பு இருக்கு அந்த கோவிலுக்குள்ள இடத்துறேன் இது கோவிலுக்கு வெளி பிரகாரம் இப்படி போயிட்டு இருக்கு actually. இங்க ஒரு தெப்பகுளம் இருக்கு ஆனா இவ்ளோ தண்ணி தெப்பகுளத்துல இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல actually உள்ள நிறைய மீன்
வாத்து அதெல்லாம் ஆக்சுவலாக போய்கிட்டு இருக்குங்க. பட் இவ்வளோ தண்ணி நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கல, டு பி ரியலி ஃப்ரேங்க். இங்கே மீன்லாம் எக்கச்சக்கமாக இருக்குங்க. பட் இந்த வீடியோவை கிளியராக எனக்கு கேப்சர் பண்ண முடியல. ஸோ ஐம் ஜஸ்ட் லைக் டூயிங் இட் அவுட். அங்கே ஒரு பெரிய மண்டபம் வேறு இருக்குங்க. இந்த சன்லைட் ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் வர்றதுனால கிளியராக எனக்கு இது பண்ண முடியல. கிட்டக்கு போயிட்டு அப்படியே இது கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நடராஜர் இது போட்டிருக்கு. ஸோ ஐ அஸ்யூம் இது வந்துட்டு அந்த ஒரு டான்ஸ் அரங்கேற்றத்துக்கான இடமா இருக்குங்கிறது என்னோட அசம்ஷன். இதே மாதிரி இங்கே ஒரு பெரிய மண்டபமும் ஒன்று இருக்கு. அண்ட் இதுதான் நான் காமிச்ச தெப்பக்குளம் கோவில். ஆக்சுவலாக செம்மையாக இருக்குங்க கோவில். ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்கும்னு எதிர்பார்க்குற வில்லியன் ஒரு கோவில் நல்லா இருந்துச்சு. அடுத்த ஸ்டாப் இன்னும் டிசைட் பண்ணலை. கார் ஏறிட்டு ஆன் த வேல நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வில்லியனூர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே இப்போ என்னன்னு பார்த்தா வந்துட்டு சென்னையில் ஈசிஆர் சைடில் போகும்பொழுது ஒரு இடத்துல வந்துட்டு சுனாமி வந்தப்போ ஒரு சின்ன ஐலண்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சாங்க. அந்த இடத்துல தமிழ்நாடு டூரிசம் அதை வளர்க்கலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு போட்டிங் கிளப் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம முட்டுக்காடு மாதிரி. ஸோ எப்படி இருந்தாலும் ஈசிஆர் வழியாக போகிறதுனால ஜஸ்ட் தாட் அங்கே ஒரு விசிட் அடிச்சுட்டு அப்படியே போகலான்ட்டு. ஸோ ஈசிஆர் பிடிச்சிருக்கேன். ஈசிஆர் ரோடு நான் காட்டுறத விட நீங்களே வந்து பாருங்கள். ஸோ அடுத்து நான் எனக்கு இன்னொரு 60-odd kilometers அந்த இது டிடிடிசி ரெயின்போட் போட் கிளப்ன்ற போட் ஹவுஸ்னு வரும் நீங்கள் மேப்பில் சர்ச் பண்ணும் பட்சத்தில். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு நான் இன்னும் ஒரு 60 kilometers ரீச் ஆகிடுவேன். அங்கே போயிட்டு நான் வந்துட்டு என்னோடய வ்ளாகிங்கை கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி அந்த போட் ஹவுஸ்க்கு வந்துட்டேன். அங்கே மெயின் ரோடு இருக்குது, ஒரு சின்ன டீவியேஷன் மாதிரி உள்ளே வரணும். நான் மிஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 kilometers சுற்றிட்டு வரேன். ஸோ நீங்கள் கோயிங் ஃபோர் சுற்ற வேண்டாம், ஏன்னா அது கூகுள் மேப் போட்டுக்கிட்டு போனீங்கன்னா இமீடியட் ரைட்டுக்கு பதிலாக அது என்ன பண்ணுதான், ஆல்மோஸ்ட் ஒரு 3 kilometers முன்னாடி போயிட்டு திரும்ப வர மாதிரி. இப்போ ஒரு 6 kilometers அவங்கள ஆக்சுவலாக சுற்ற விட்டது கூகுள் மேப்பில். இப்போ ஆக்சுவலி என்டர் ஆகிக்கிட்டு இருக்கேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு தி ரெசார்ட் காம்ப்ளெக்ஸ். ரெசார்ட்டோட காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அண்ட் ஐ ஹாவ் என்ன இருக்குது அந்த ரெஸ்ட் ரூம், ஆஃபீஸு, டிக்கெட் கவுண்டர்ஸ்லாம் இங்கே இருக்குது. நான் அங்கே டிக்கெட் கவுண்டர் போயிட்டு அங்கே என்னென்ன வேலை அப்படிங்கிறத நான் போடுறேன். ஆக்சுவலாக நான் அந்த போட் ஹவுஸில் பே பண்ணிட்டேன். எப்படி வருதுன்னா வந்துட்டு ஒரு 30 rupees ஆஃப் பார்க்கிங் சார்ஜஸ், 10 rupees மொபைல் கேம்ப் சார்ஜஸ் அண்ட் 10 rupees டாய்லெட்ரி சார்ஜஸ்ன்றாங்க. அண்ட் ஐ புக்ட் 6-hour பேக்கேஜ். ஸோ அந்த பேக்கேஜ் என்னென்ன சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அங்கே இருக்கிற போட் ஹவுஸில் இருக்கக்கூடிய சார்ஜஸ். நெக்ஸ்ட் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். 1 hour அந்த என்ன சொல்கிற ஐலண்டில் இருக்க டைம் கிடைக்குமா. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா பை சம் ஸ்நாக்ஸ், அப்புறம் போட்டு ஏறிட்டு நான் அப்படியே அங்கே கேப்சர் பண்ணுறேன். பை த வே ஐலண்டுக்கு போகிறதுக்கு 1 hour ஆகும்னாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. கிளம்பியாச்சுங்க, 20 minutes ரைடு. அதுக்கப்புறம் அப் டு 2 hours நாங்கள் இருக்கலாம். இடையில கிளம்புனா கூட நான் கிளம்பி வரலாம் அப்படின்னாங்க. ஆன் த ரைட். பட் நீங்கள் போகிறது வந்தால் தயவு செஞ்சு ஸ்நாக்ஸ் தான் கேப்சிட்டியில் இருக்கு, அங்கே வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா அங்கே எதுவும் கிடையாது உங்களுக்கு. ஸோ நான் ஐலண்டுக்கு நான் வந்துட்டேன். அப்படியே ஐலண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கிட்டு இருக்கேன், அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் இட்.
ஆக்சுவலாக ஒரு ஐலண்ட் மாதிரி பண்ணி நல்லா சின்ன சின்ன ஹட்டெல்லாம் ரெடி பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு டூரிசம்லேருந்து. ஸோ ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி தாங்க இதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறது. நான் இப்போ இதை செல்ஃபோன் இங்கே நடக்கிறதுக்கு செல்ஃபோன் எதுக்கு ஸ்லோமோன்ட்டு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் வீடியோ தராங்கன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ மணல் இருக்கிற இடத்துல ஸ்லோ மோஷனில் போக முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆக்சுவலி. எனிவேஸ் அந்த ஹட்டுக்குள்ள ஒரு ஹட்டை நோக்கிய பயணம் என்ன ஹட்டை நோக்கி பாயும் விக்கிஸ் தான் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த ஹட் நமக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா கடல் தான், தீவு மாதிரி இங்கே நடுவில் இருக்குது. இங்கே 2 hours வரைக்கும் இருக்கலாம் ஃபார் 2300 rupees. சப்போஸ் சீக்கிரமாக நீங்கள் கிளம்பணும்னா வர மோட்டர் போட் டிரைவர்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவங்க 10 நிமிஷத்தில் வந்து உங்களை திரும்ப கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ தட் இஸ் இட். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சுற்றி பார்த்துட்டு நான் ரெசியூம் பண்ணுறேன். ஏ ஹட்டில் இப்போ உட்காந்துட்டு இருக்கேன். சுற்றி சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணி தாங்க இங்கே வச்சுட்டு இருக்காங்க. என்னென்னா வந்துட்டு லைக் ஒரு பக்கா தீவில் இருக்கிற மாதிரி எதாவது ஃபீல் ஆகுது. ரொம்ப தூரத்தில் இல்லாத அந்த கடல்லாம். ஸோ இங்கே முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு பாட் குல்ஃபின்னு வாங்கினேங்க, குல்ஃபி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அடுத்து போக வேண்டியதான் கடல் பக்கம். போயிட்டு 2 மணி நேரம் வேறு டைம் இருக்குது. இடையில அப்படியே வேணுனாலும் கிளம்பிக்கலாம் நாங்கள். ஸோ 2 hours என்ஜாய் பண்ணுறதுக்கு போயிட்டு பார்ப்போமே அந்த கடல் எப்படி இருக்குன்ட்டு. ஹட்டை முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா அடிக்கும் நான் இழுங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீச்சை நோக்கி பாயும் பயணம். நம்ம ஊர் மெரினா பீச் இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி தாங்க ஆக்சுவலாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு தூரத்து இது ஏன் ஃபீட்பேக் இல்லைங்க, தப்பாக நினச்சாதீங்க, என்னோடய அம்மா வந்துட்டு கொடுத்த ஃபீட்பேக். பட் பார்க்கும்போது இல்லை மெரினா பீச் இதே காலியாக இருந்து உடுச்ச மாதிரி போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் ஆக்சுவலி குட், காட்டுறேன் பாருங்களேன். செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. இந்த வியூ இஸ் கார்ஜியஸ். அங்கே வந்துட்டு சும்மா நம்ம அப்படியே போய் உட்காந்து காலில் நினச்சிக்கிட்டு ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்குது. இட்ஸ் அ குட் திங் தட் கவர்மெண்ட் சைட்லேருந்து இது ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. இட் இஸ் ஆக்சுவலி குட். அங்கே பீச் கிட்ட போய்ட்டு நான் அங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் நான் பீச்சில் நின்று பல காலங்களாகுது. மெரினா பீச் ரொம்ப நாளாக அது நான் போயிட்டு. ஸோ ஜஸ்ட் தாட் இங்கே பீச்சில் வந்து நின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ரொம்ப நாள் ஆச்சு மிஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலுங்க. சுற்றி ப்ரைவேட் ஏரியா வேறு நிறைய பேர் இல்லை. ஆக்சுவலி குவைட் குட், நல்லா இருக்குல்ல பேக்ட்ராப்பு. ஒரு செல்ஃபி எடுத்தப்போ போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் சீரியஸ்லி இட்ஸ் கார்ஜியஸ் கார்ஜியஸ். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வாங்க, ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் வர்த் அ வீக்கெண்ட் கெட் அவே ஆக்சுவலி. கரெக்டாக வெளில வரும்போது நான் நோட் பண்ணேங்க அந்த கரைக்கிட்ட பார்த்தப்ப அந்த ஐ லவ் மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஐ லவ் சென்னை அப்படிங்கிற அந்த இது மாதிரியே இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்தேன். ஓ சொல்லலையா நான், அவங்க என்ஜாய் பண்ணிட்டு கரைக்கு வந்துட்டேங்க. ஸோ என் ட்ரிப் அஃபிஷியல் ஓவர். 2 நாள் ட்ரிப், ஆல்மோஸ்ட் 4 part வீடியோஸ் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டு அடுத்த ஜேர்னி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி விக்கிஸ் ஃப்ளாகோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு ஒரு வீடியோ வரும். அதுக்கு முன்னாடி ட்ரிப் இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா எக்கனாமிக் ஃபினான்ஷியலி வயபிள் கிடையாது. பிகாஸ் ஐ ஹவ் நாட் யெட் ஸ்டார்டட் ஏர்னிங் ஃப்ரம் யூடியூப். அது ஏர்ன் பண்ணணும், நிறையா ட்ரிப் போகணுன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதுதான் முக்கியம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா மற்ற 3 பார்ட்டோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சோஷியல் மீடியா லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்க்கலாம்.